கடவுள் அனுகிரகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சுக்கிரனின் நட்சத்திரங்களான பரணி, பூரம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் எந்த சித்த புருஷர்களை அவர்கள் வாழ்நாளில் வணங்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து மற்ற கிரகத்துக்கும் வந்து எந்தெந்த சித்த புருஷர்களை வணங்கணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அது மூலமாக போய் கூட ப்ரீவியஸ் வீடியோ கூட பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே வந்துருவோம். சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த சித்த புருஷரை அவர்கள் வாழ்நாளில் வணங்கினால் எல்லா செல்வவனமும் பெற்று நலமுடன் அவர்கள் வாழ முடியும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். யாரை அவங்க வணங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சித்த புருஷர் போகரை அவர்கள் வணங்க வேண்டும். போகரின் ஜீவசமாதி எங்கு அமைந்திருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, பழனியில் ஸ்ரீ தண்டாயுத பாணி முருகர் திருக்கோயிலில் தான் இவரின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. போகர் சித்தரை யார் வந்து ஜீவசமாதியில் வைத்தது என்று பார்த்தீங்கன்னா, அவர்கள் சீடர்களில் ஒருவர் கோரக்க சித்தர் தான் வந்து அவரை ஜீவசமாதியில் வைத்தார் என்ற தகவல்களும் சித்தர்கள் பாடல்கள் மூலம் தெரிய வருகிறது. போகரின் சீடர்களுள் மிகவும் முக்கியமான ஒரு சீடராக யார் இருந்தார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புலி பனி சித்தர். போகர் வந்து பழனி முருகன் அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நவபாஷண முருகர் சிலையை உருவாக்கிய போது அவருக்கு உறுதுணையாக இருந்தது புலி பனி சித்தர் தான். அடுத்ததாக, பூரம் மற்றும் பூரண நட்சத்திரக்காரர்கள் எந்த சித்த புருஷரை அவர்கள் வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, ராமதேவர் தான் வணங்கணும். சித்த புருஷர் ராமதேவர் வந்து பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தில் ஒரு புலி என்றும் வந்து சித்தர்களால் அழைக்கப்படுகிறார். இவர் வந்து இவர் நிறைய உருவாக்கின அந்த நூல்கள் தான் நம்ம இன்றைக்கும் நிறைய விஷயங்களுக்கு சித்த மருத்துவ குறிப்புகளில் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். இவர் எந்த இடத்துல வந்து ஜீவசமாதி ஆகிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்தில் அழகர் கோயில் மலையில் ராமதேவ சித்தர் வந்து ஜீவசமாதி அமைந்திருக்கிறது. இந்த வீடியோவில் நம்ம சுக்கர நட்சத்திரங்களான பரணி, பூரம் மற்றும் புராண நட்சத்திரக்காரர்கள் எந்த சித்த புருஷரை வணங்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். வீடியோவை வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு உறவுகளாக ஷேர் செய்யுங்க. ஏன்னா ஒரு மிகவும் ஒரு பயனுள்ள தகவலாக உங்களுக்கு இருக்கும். மேலும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.